சைனா மாதிரியே அச்சு அசலா பல வித்தியாசமான கலாச்சாரம் உள்ள ஒரு நாடுதான் வியட்நாம். டிராகன் சிலைகளை வழிபடுறதுல தொடங்கி லவ்வர்ஸ்க்குன்னு தனியா மார்க்கெட் வச்சிருக்கிற வரைக்கும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இந்த நாட்டுல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியட்நாம்ல ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 12 தேதி டெட் அப்படின்ற ஒரு நியூ இயர் பண்டிகையை கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகையை வியட்நாம்ல உள்ள புல் பூண்டு கூட கொண்டாடும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் தான் இது. இந்த திருவிழால வியட்நாமுக்கு டூர் வர வெளிநாட்டு மக்கள்ல இருந்து உள்ளூர் மக்கள் வர எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம நாடே ஒன்னு சேர்ந்து கொண்டாடுறாங்க. வியட்நாம்ல உள்ள மக்கள் ஃபுட்பால்ல எந்த அளவுக்கு கிரேஸ் அப்படின்னா, 2018 நடந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்ல கிட்டத்தட்ட 80% வியட்நாம் மக்கள் லீவ் போட்டு டிவியில அந்த மேட்சை பார்த்திருக்காங்க. இந்த தகவல் அந்த நாட்டு நியூஸ் சேனல்ல கூட வந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வியட்நாம் காரங்களும் சைனா காரங்களும் ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை போட்டுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, சைனாவில படிச்ச மக்கள் வந்து வியட்நாம்ல படிக்காத மக்களுக்கு பாடம் சொல்லி தரணும். அப்படி பாடம் சொல்லி தரவங்களுக்கு விலங்குகளோட தோலும் கடல் சார்ந்த உணவுகளும் பரிசா கொடுக்கப்படும் அப்படின்னு வியட்நாம் சொல்லியிருந்தாங்க. இதை ஒத்துக்கிட்ட சைனா மக்களும், அதாவது சைனாவில படிச்ச மக்கள் வியட்நாமுக்கு வந்து படிக்காதவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. வியட்நாம் மக்கள் படிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே சைனா மக்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனதுதான். சோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே படிப்பு மேல அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்திருக்காங்க வியட்நாம். சோ வியட்நாம் மக்கள் இன்னைக்கு படிப்புல ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. வியட்நாம்ல கிட்டத்தட்ட 95% மக்கள் படிச்சவங்க தான். வியட்நாம் பத்தி ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா, வியட்நாம்ல வருஷம் லவ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகும். அந்த மார்க்கெட்டுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. அங்க உங்களுக்கு யாரையாவது பிடிக்குது அப்படின்னா நீங்க யாருக்கு வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஒருத்தங்களுக்கு பண்ணிட்டா இன்னொருத்தங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அந்த மார்க்கெட்டுக்கு வந்த யாருக்கு வேணாலும் நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க கமிட்டட். பல வருடங்களுக்கு முன்னாடி வியட்நாம்ல இருந்த ஒரு காதல் ஜோடிகள் கடைசி வர சந்திக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி காதலர்களுக்கு நடக்கவே கூடாது அப்படின்னா நீங்க பார்த்து காதலிச்சுக்கிட்டு அப்படியே உங்க லைஃப லீட் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஒரு லவ் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. வியட்நாமோட அபிஷியல் பெயரு சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் வியட்நாம். வியட்நாமோட மிகப்பெரிய பலமே அவங்களோட விவசாயம் தான். அந்த நாட்டு மக்கள் அங்க விவசாயம் பண்றது ரொம்பவும் சுலபமான விஷயம். ஏன்னா அரசாங்கமே அதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணிருவாங்க. நாட்டு மக்களோ நாட்டு அரசாங்கமோ கூட்டு முயற்சியில விவசாயம் பண்றதுனாலயே பிளாக் பெப்பர், அதாவது மிளகுல இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் கண்ட்ரியா இந்த வியட்நாம் தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு தேவையான 40% பிளாக் பெப்பரை இந்த வியட்நாம் தான் தருது. அதே மாதிரி வியட்நாம் மீன் பிடிக்கிறதுக்கும் ரொம்பவும் ஒரு ஃபேமஸான கண்ட்ரி. இங்க நமக்கு பல வகையான விதவிதமான மீன்கள் கூட கிடைக்கும். இது ஒரு கடல் சார்ந்த நாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க மீன் பிடிக்கிறத அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகளுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வியட்நாமை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு வர அவங்க எல்லாருமே டிராகன் வம்சாவளியில இருந்து வந்தவங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஏன் டிராகன் சிலைகளை கூட வழிபட்டுட்டும் வராங்க. சப்போஸ் நீங்க வியட்நாமுக்கு போனீங்க அப்படின்னா அங்க எக்கச்சக்கமான டிராகன் வழிபாட்டு தலங்களை உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரியான கலாச்சாரம் சீனாவுல இருந்துதான் வியட்நாமுக்கு வந்ததா சொல்லப்படுது. ஆனா சைனாவும் வியட்நாமும் நேருக்கு நேராகவும் மறைமுகமாகவும் பல வாட்டி சண்டை போட்டிருக்காங்க. ஆனா சைனாவுல என்ன உணவு பழக்க வழக்கம் இருக்கோ, என்ன ஒரு கலாச்சாரம் இருக்கோ, அதுல எந்தவித வித்தியாசமும் இல்லாம அப்படியே வியட்நாம்லயும் இருக்கு. வியட்நாம்ல இருக்கக்கூடிய மக்களும் சைனாவை மாதிரியே பாக்குறதையும் கிடைக்கிறதையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதாவது என்ன வேணாலும் அவங்க சாப்பிடுவாங்க. ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சாப்பாடு அப்படின்னா, அதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் அருவறுப்பா இருக்கு. குரங்கோட மூளைய வியட்நாம் மக்கள் ரொம்பவும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுவே குடிப்பழக்கத்தை பார்த்தேன் அப்படின்னா அங்கேயும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. வியட்நாம்ல மக்கள் எல்லாருமே சாயங்காலம் தான் குடிப்பாங்க. அதுவும் பாம்பு ஒயின், அதாவது ஸ்னேக் ஒயினை ரொம்பவும் விரும்பி குடிக்கிறாங்க. இறந்து போன பாம்பை பதப்படுத்தி ஒரு பாட்டில் கூட அடைச்சி வச்சு அந்த பாட்டிலுக்குள்ள ஒயினை வச்சு மொத்தமா பதப்படுத்தி அந்த பாட்டில விக்கிறாங்க. அந்த மதுபானம் அங்க ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு. வியட்நாம் மக்களும் ரொம்ப விரும்பி இந்த ஸ்னேக் ஒயினை குடிக்கிறாங்க. ஏன் சொல்ல போனா நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் கூட வியட்நாம்ல இருந்து இந்த ஸ்னேக் ஒயினை வாங்கி குடிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த உலகத்தோட 16% உயிரினங்கள் இந்த வியட்நாம்ல தான் இருக்கு. இங்க ரொம்பவும் வித்தியாசமான பறவைகள் பூச்சிகள் விலங்குகளை உங்களால பார்க்க முடியும்.
மிளகு மாதிரியே முந்திரியையும் இங்க அதிக அளவுல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏசியன் கண்ட்ரீஸ்லயே வியட்நாம் தான் ஒரு வருஷத்துக்கு 356,000 டன் முந்திரியை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. இது மூலமா மட்டும் 3.53 பில்லியன் டாலர் வருமானம் இந்த வியட்நாம்க்கு கிடைக்குது. டிராகன் கலாச்சாரம் உள்ள நாடுகள்ல ஆமைகளையும் ரொம்பவும் ஒரு தெய்வமா பார்ப்பாங்க, அதை வழிபடவும் செய்வாங்க. அதே மாதிரி இந்த ஆமையை லக்கி சாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வியட்நாம்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்களோட வீட்டுல ஒன்னு ஆமையை வச்சிருப்பாங்க, இல்ல ஆமை சிலையாவது வச்சிருப்பாங்க. வியட்நாமோட இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணமும் ஹோ சி மின் அப்படின்ற இவர் தான். 1945 to 1969 வரைக்கும் வியட்நாமோட பிரசிடண்டா இருந்தவர். இவர் அங்க எல்லாரும் ஒரு தெய்வமா கூட பாக்குறாங்க. இதுவரைக்கும் வியட்நாமோட பிரசிடண்டா இருந்ததுலயே இவர் தான் மக்களுக்கு சப்போர்ட்டாவும் அந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துட்டு போனதுலயும் மிகப்பெரிய பங்கு வகித்தவர். ஹோ சி மின் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை பதப்படுத்தி அந்த இடத்துல கோவிலும் கட்டி இன்னைக்கு வியட்நாம் மக்கள் அதை வழிபட்டு வர. வியட்நாம்ல ஆவு டாய் அப்படின்றது இந்த ட்ரெடிஷனல் டிரெஸ். இந்த ட்ரெடிஷனல் டிரெஸ் வியட்நாம்ல உள்ள பெண்கள் போடும்போது கண்டிப்பாவே அவங்க ரொம்பவும் அழகா இருப்பாங்க. நிறைய பண்டிகைகள் அப்புறமா ஃபெஸ்டிவல் திருமண விழாக்கள் இது எல்லாத்துக்குமே இந்த பெண்கள் இந்த ஒரு ட்ரெடிஷனல் டிரெஸ் தான் போட்டுட்டு போறாங்க. வியட்நாம்ல இந்த ட்ரெடிஷனல் டிரெஸ் போடக்கூடிய எல்லா பெண்களுமே ரொம்பவும் அழகா இருப்பாங்க. தலையில ஒரு தொப்பியும் கையில ஒரு விசிறியும் வச்ச மாதிரி இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு நிறைய பெண்களை நம்ம படத்துல கூட பார்த்திருப்போம். வியட்நாம்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் தொடங்கி வியட்நாம்ல இருக்கக்கூடிய உணவுகள் வர நமக்கு ரொம்பவும் ஆச்சரியம் இருக்கு.